வாழ்க்கையில் வழி தெரியாமல் கை பிசைந்து நிற்பவர்களுக்கு உதவுகிறவர்களை கலங்கரை விளக்கத்துக்கு உதாரணமாக சொல்வோம். கடலின் மையத்திலிருந்து கரைக்கு வருவோருக்கு அப்படித்தான் கரையை காட்டி உயர்ந்து ஒளிர்ந்து வெளிச்சம் வீசிக்கொண்டிருக்கிறது கலங்கரை விளக்கம். அந்த காலத்தில் தமிழ் சினிமாக்களில் சென்னை என்று அடையாளப்படுத்துவதற்காக சென்ட்ரல் ஸ்டேஷனையும் எக்மோர் ஸ்டேஷனையும் கலங்கரை விளக்கத்தையும் காட்சிப்படுத்துவார்கள். கில்லி படத்தில் விஜயும் த்ரிஷாவும் கலங்கரை விளக்கத்தில் இருப்பது போல காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தது. மிக பிரம்மாண்டமான மெரினாவி அந்த காலத்தில் சிறிய படகுகள் தான் இயங்கிக் கொண்டிருந்தன. கிழக்கிந்திய கம்பெனியினர் வந்தபோதுதான் பெரிய பெரிய படகுகளும் வரத் தொடங்கின. ஆனால் 1796 ஆண்டுதான் ஜார்ஜ் கோட்டையில் மியூசியம் இருக்கும் கட்டட உச்சியில் எச்சரிக்கை விளக்கு பொருத்தி அதையே கலங்கரை விளக்கமாக பயன்படுத்தினார்கள். இது எண்ணெய் கொண்டு எரியும் விளக்கு. முந்தைய காலத்தில் அதாவது கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் வருகிற காலத்திற்கு முன்னதாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல இரவில் கரையில் கையில் தீப்பந்தங்களை ஏந்தியபடி மீனவ பெண்கள் கரை காட்டுவார்களாம். பெண்களே கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தார்கள். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆங்கிலேயர்களின் காலத்தில் இப்போதைய பாரிமுனை பகுதியில் ஒரு மைதானத்தில் கலங்கரை விளக்கம் அமைக்கப்பட்டது. இதை அமைப்பதற்கு 2 வருடங்களானதாம். 161 அடி உயரம் கொண்ட கலங்கரை விளக்கம். இதன் உச்சியிலும் லாந்தர் விளக்கு பொருத்தப்பட்டு ஒளி கொடுக்கப்பட்டது. பிறகு உயர்நீதிமன்ற கட்டடம் உருவானது. அப்போது அந்த உயர்ந்த உயர்நீதிமன்ற கட்டடத்தின் உச்சியில் கலங்கரை விளக்கம் மாற்றப்பட்டது. 1977ஆம் ஆண்டு வரை இதுவே கலங்கரை விளக்கமாக இருந்து வந்தது. இதையடுத்துதான் மெரினாவின் ஓரத்தில் சாந்தோமிற்கு அருகில் இப்போதைய கலங்கரை விளக்கம் அமைக்கப்பட்டது. 187 அடி உயரம் கொண்ட இந்த கலங்கரை விளக்கத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விளக்கின் வெளிச்சமானது 28 கடல் மைல் தொலைவுக்கு தெரியுமா? இந்தியாவில் பல ஊர்களில் கலங்கரை விளக்கம் இருந்தாலும் லிஃப்ட் வசதி கொண்ட கலங்கரை விளக்கம் சென்னை மெரினாவில் மட்டுமே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் பல இடங்களில் கலங்கரை விளக்கம் இருந்தாலும் நகரத்துக்கு உட்பட்ட பகுதியில் அதாவது சிட்டி லிமிட்டிற்குள் இருக்கிற கலங்கரை விளக்கம் மெரினா கலங்கரை விளக்கம்தான். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்று எம்ஜிஆரின் கலங்கரை விளக்கம் படத்தில் பாடல் ஒன்று உண்டு. சென்னை மெரினாவின் கலங்கரை விளக்கத்துக்கு வந்து உயரே நின்று கொண்டு கடலையும் கரையையும் சென்னை மாநகரையும் பாருங்கள். சென்னையே கவிதையாக தெரியும்.